சுனாமிக்கே நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கலன்றாங்க சுனாமி ரெண்டாயிரத்தி நாலு தேசிய பேரிடர் சட்டம் வந்ததே ரெண்டாயிரத்தி அஞ்சு நிர்மலா சீதாராமன் வீட்டில் சோத்துக்கு போடுறதுக்கு உப்பு இருக்காது நாளைக்கு அந்த அளவுக்கு உப்பு தொழில் பாதிச்சிருச்சு இங்க இருந்தால் போனோம் டெல்லிக்கு ஸோ விவரம் கட்டத்தனமாக வந்து ஒரு நிதியமைச்சர் பேசும்போது அதை வந்து மற்றவர்களை ஆமோதிக்கும் போது ரொம்ப வருத்தம் தான் வருது எந்த மாநில அரசாக இருந்தாலும் இதில் இதுக்கு மேல செய்யறதுக்கு வழி இல்லை முதல்ல இவங்க ஏன் பிரெஸ் மீட் வைக்கிறாங்க அதை அண்ணாமலை வைக்கணும் அண்ணாமலைக்கு போட்டியாக எதுக்கு இவங்க வந்து ஆயுதத்தை எடுக்கிறாங்க அண்ணாமலை டர் அடிச்சு போய் கிடைக்காரு கிளி அடிச்சு போய் கிடைக்காரு ஐயோ நம்ம பதவிக்கு வந்து ஆபத்துன்னு அவர் தான் பயந்து போய் கிடைக்காரு இவங்களுக்கு எதுக்கு அது பிஜேபிக்கு ஓட்டு போடுறோடனே கடுப்பாயிட்டா என்னங்க இந்த அம்மா இப்படி பேசுது ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி எல்லாம் வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி மேட்டுக்குடி சிந்தனை கேது உயர் ஜாதி இவங்க இப்படிதான் பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நமக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நம்ம எல்லாம் காலங்காலமா வந்து கைகட்டி இவங்க எல்லாம் என்னத்த படிச்சு என்னத்த மேல வந்து இருக்க இவனுக்கு என்ன தெரியும் இந்த மனப்பான்மை தினமுகர் இது தொடர்பாக ஒரு கார்டூன் வெளியிட்டிருந்தாங்க நேற்று உதயநிதி அவர்கள் நிதிக்காக நிதியமைச்சர் நிர்மலாவிடம் பிச்சை எடுக்கிற மாதிரி நிஜமாவே மாநில அரசு பிச்சை தான் எடுக்குது அப்போ மத்திய அரசு வந்து கொடுக்க மறுப்பதையும் அல்லது கொடுக்க மனமில்லாமல் இருக்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய கடமை தான் ஊடகங்களுக்கு இருக்குது அதை கேலி செய்ய வேண்டியதுங்கிறது ஒரு பொறுப்பான விஷயமாக நான் கருதவில்லை நிர்மலா அவருடைய பேச்சுக்கு நாளைக்கு நிர்மலா அவர்கள் தூத்துக்குடி வராங்க இல்லையா அதற்கு திமுக தரப்பில் இருந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் சொல்லிட்டு வரும்போது அவர்களுக்குரிய மரியாதையை அவர்கள் நமக்குரிய மரியாதையை தராவிட்டாலும் மரியாதையை தரவில்லை இந்த சூழலில் நிர்மலா அவர்களை வந்து நிதியமைச்சராக பிடிஆர் அவர்கள் வந்து சரியா கையாண்டிருப்பார் இந்த அளவு வந்து நிர்மலாவை பேச விட்டுருக்க மாட்டார் ஏன்னா கடந்த காலங்களில் எப்படி பதிலடி கொடுத்தார் அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறதுலாம் இப்போ ஒரு விவாத பொருளை மாறுது இல்லையா இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காணல ஆகாயம் நேர்களுக்கு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசி சியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சிவா தமிழ்நாட்டோட சவுத்ல நான்கு மாவட்டங்கள்ல வெள்ளம் ஏற்பட்டது இன்னும் சில மாவட்டங்கள்ல வெள்ள நீரே வடியல்ல இந்த சூழல்ல பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்குது அந்த வெள்ளத்தை வைத்து முதல்ல உதயநிதி அவர்கள் பேசினதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பதிலடி தான் ஒரு ஆணவ போக்கோடு அவர் பேசுறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது அதை தொடர்ந்து நேற்று தினமலர்ல உதயநிதி அவர்கள் நிர்மலாவிடம் பிச்சை எடுப்பது போல ஒரு கார்ட்டூன் சித்திரம் வரையப்பட்டது அது மிகப்பெரிய அளவில் உள்ளானது இந்த சூழலில் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜன் என்று வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு சுணக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சிருக்காரு அதற்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் பதிலடி கொடுத்துருக்காரு ஆளுநர் நீங்க வந்து உங்க வேலையை மட்டும் பாருங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இந்த வெள்ளத்தில் நடக்கிற அரசியல் நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க மக்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளா இருக்கும் போது இவர்கள் லாவணி அரசியல் செய்கிறார்கள் ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதிமுகவா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி லாவணி அரசியலால் மக்களுக்கு என்ன லாபம் திமுகவை பொறுத்தவரையில் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை எல்லாம் அளந்து பேசணும் காரணம் உன் அப்பன் வீட்டு பணம் ஒரு கலோக்கியலாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் நான் அதை இல்லைன்னு சொல்லலை பலரும் வந்து தென் மாவட்டங்கள்லேயோ இல்லை சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் கூட சொல்கிறது தான் ஆனால் அது அமைச்சர் சொல்லும்போது அது கொஞ்சம் விரசமாக தெரியுது இல்லையா அது அந்த வார்த்தை பிரியோகத்தை தடுத்துருக்கலாம் பொதுவாக அமைச்சர்கள் நாகாக்க வேண்டும் என்பதுதான் என் அபிப்பிராயம் யாகா நாகாக்க நாகா காவாக்கால் சோகாப்பூர் சொல்லி இழுக்கு இதான வள்ளுவர் சொல்றது அப்போ வந்து திருப்பி சொல்லி தானே கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அந்த ஒரே ஒரு பாயிண்டை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிடித்து கொள்கிறார்கள் சரி மத்திய நிதியமைச்சராவது உருப்படியாக ஏதாவது பேசுவாங்களான்னு பார்த்தா அவங்க இவங்களோட மோசமாக இருக்காங்க சுனாமிக்கே நாங்கள் தே தேசிய பேரிடராக அறிவிக்கலைன்றாங்க சுனாமி ரெண்டாயிரத்தி நாலு தேசிய பேரிடர் சட்டம் வந்ததே ரெண்டாயிரத்தி அஞ்சு முக முகமை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்டம் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி முகமை போட்டு முகமையில என்ன யார் யார் வந்து அதுல முகமைக்கு பொறுப்புன்னுலாம் அதிகாரிகளை போட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அது வந்துச்சு அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருக்கிற நிலவரத்தை தான் பேசணும் ஆந்திரா இதெல்லாம் வந்து சீரியஸ் ஒரு குஜராத் ஆந்திரால ஏற்பட்டது ஒரு நாட்டின் மிக மோசமான பேரிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய பேரிடர் நேஷனல்னு சொல்லலை ஏன்னா இன்னும் அதுக்கு ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணலை நேஷனல்னு சொல்கிறதுக்கு என்ன விதிமுறைகள்ங்கிறது இன்னும் ஃப்ரேம் பண்ணலை ஆனால் தேசத்தை கவலைக்குள்ளாக்குகிற ஒரு மிக மோசமான அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாலுமே அது ஓகே தான் இது ஏன் இது எப்படி அறிவிக்கணும்னு நம்ம கோர்றோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மத்திய நிதி உதவி கிடைக்குங்கிறதுனால தான் ஒவ்வொரு மாநிலமுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் போட்டு தேசிய பேரிடர் முகமை ஒரு நிதி நிதியம் இருக்கிறது இந்த நிதியத்துக்கு மத்திய அரசு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதுவும் பணம் போடுது ஆக அந்த இருந்து பணத்தை வந்து முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கானது தான் இப்போ இவங்க ஒரு சஜஷன் தராங்கல்ல மாநிலத்திலே நீங்கள் அறிவிக்கலாமே மாநிலத்தில் அறிவித்தா மாநில இருந்து பத்து பர்சன்ட் செலவு பண்ணணும் பத்து பெர்செண்ட் மாநில பட்ஜெட்டில் செலவு பண்ணிட்டால் மாநிலத்துக்கு பிற பணிகளுக்கு பணமே இருக்காது அது போக இதில் அடிப்படையிலே பார்க்க வேண்டியது என்னென்னாங்க இந்த பேரிடரில் நம்ம நம்ம எல்லாருமே வந்து வெள்ள பாதிப்பு அப்புறம் வந்து ஹியூமன் சஃபரிங் லை லாஸ் உயிர் சேதம் இது வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் புரியும் ஆனால் உண்மையான பாதிப்பு எது அப்படின்னா சுற்றுப்புற சூழல் பாதிப்பு தான் அதுதான் பேரிடர் இப்போ உதாரணமாக தூத்துக்குடிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடியில் வந்து அந்த உப்பு தொழில் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை பல ஆண்டுகளுக்கு இல்லாமல் போயிடும் கடல்ல இருந்து நீரை நேரடியாக எடுத்து பாத்தி கட்டி உப்பு தயாரிக்கிறது ஒரு முறை தமிழ்நாட்டிலே பல இடங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம் வட இந்தியாவிலும் இருக்கு ஆனால் கடலுக்கு அருகாமையில் இருக்கிற நிலத்தடி நீர் அதில் வந்து ஒரு உப்புத்தன்மை இருக்கும் நீட்டி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கணும் அந்த நீரை வந்து பம்ப் பண்ணி மேலே கொண்டு வந்து அதை வந்து பாத்தியில் பாய்ச்சி சண்டை சூரிய வெளிச்சம் மூலமாக காய வைத்து உப்பு தயாரித்த இதனால தான் தூத்துக்குடி உப்பு வந்து இந்தியா முழுவதும் வந்து வியாபாரம் ஆகுது இப்போ வந்து நிலத்தடி நீர் அவங்க இப்போ கிட்ட வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஹெச்பி மோட்டர் அஞ்சு ஹெச்பி மோட்ரு வச்சு தண்ணி எடுக்கிறாங்கன்னு வைங்க நம்ம ஊர் பம்ப் செட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க நம்ம பம்ப் செட்டில் நம்ம தண்ணி எரிச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி அவங்க வந்து அஞ்சு ஹெச்பி மோட்டரை வச்சு தண்ணியை உறிஞ்சி எடுத்து அதை வந்து பாத்தியில் பாய்ச்சி உப்பு தயாரிக்கிறாங்க இப்போ அந்த அஞ்சு ஹெச்பி மோட்டரில் கிடைக்கிற அந்த ஆழத்தில் கிடைக்கிற தண்ணியில் உப்பே இருக்காது ஏன்னா கம்ப்ளீட்டாகவே நல்ல நீராக அது மாதிரி இருக்கும் அப்போ எப்போ எங்கே உப்பு இருக்கும் அதுக்கு இன்னும் அடி ஆலத்தில் போகணும் இப்போ எந்த காலத்தில் உப்பு கிடைக்கும் அது நேஷ்னல் சால்ட் கார்பரேஷன் தான் சொல்ல முடியும் நம்ம சொல்ல முடியாது முந்நூறு அடியில் கூட கிடைக்கலாம் ஐநூறு அடியில் கூட கிடைக்கலாம் அப்போது முழுமையாக அந்த சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் கூட மாநில அளவில் இருக்கிறதுக்கு வழி இல்லை மத்திய அளவில் தான் இருக்க முடியும் அப்போ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படிங்குனா அது தேசிய பேரிடராக நீங்கள் அறிவிக்கணும் இது அதை வந்து அது அது தெளிவாக அந்த ஆக்ட்ல இருக்கு ஒரு லோக்கல் கவர்மெண்டால சரி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதல்ங்கிற வார்த்தை பிரயோகமே இருக்கு இப்ப நிர்மலா சீதாராமன் அதெல்லாம் படிச்சுட்டு வந்துல பேசணும் இல்ல உரிய அதிகாரிகள்கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கணும்ல சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அந்த கணக்கு கூட தவறா சொல்றாரு அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது இல்லையா மில்லி மீட்டர் கணக்கு தவறா சொல்றாங்க மட்டும் இல்லாமங்க அந்த பிரதீப் ஜான் இவங்கெல்லாம் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லும் போதே எல்லாருமே அந்த சேட்டிலைட் மேப்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அந்த மேலடு மே மேலடுக்கு சுழற்சி அந்த சுழற்சியே வந்து ஸ்ரீலங்கன் கோஸ்டுக்குள்ள வரும்போதே கீழே வந்து ரொம்ப பெரிய மழை பெய்யுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது அதிக கனமழைன்னு சொல்கிறதுக்கு வானிலை ஆராய்ச்சி நிலமையே தேவையில்லை அதை வந்து நீங்கள் சேட்டிலைட் மேப்பை பார்த்தாலே அதிகனமழைன்னு புரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு கனமழைங்கிறது நமக்கு தெரியல உண்மையாவே அது சொல்றதுக்கான வச்சிருக்கோம் அறிக்கை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற அது அதை எல்லாம் நீங்க வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் மழையெல்லாம் கணிக்க முடியாது அதை கணிக்கணும்னாலே வந்து அதற்கு ஏற்றவாறு அதற்கு ஏற்ற மாதிரியான தொழில்நுட்பங்கள் தேவைப்படும் காஸ்ட் டெக்னாலஜின்றாங்க அது இன்னும் சொல்ல போனால அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் திரள்வதற்கு முன்பே அதை அதற்குரிய விமானங்களை எல்லாம் அனுப்பி இப்படி பல தான் இருக்கு நெட்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாபெரும் டெக்னாலஜியா தெரியுது அது நம்மகிட்ட இல்லை அப்ப நம்மகிட்ட இல்லைங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அது ஏன்னா இனிமேல் இது மாதிரி வரத்தானே போகுது நம்ம நம்ம வரலாற்றுக்கு தெரிஞ்ச வகையில நான் தென் எல்லாம் சேர்ந்தவங்கிற முறையில எங்க வரலாற்றுக்கு தெரிஞ்ச வகையில ஒரு நூறு நூற்றம்பது வருஷமாக வருஷமா கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லைங்க எங்களோட ஒரு பூர்வீக வீட்டில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க அது வந்து ஒரு நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல வெள்ளம் வந்ததற்கான கோடு அதெல்லாம் எங்களோட பாட்டிகள் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க வரைக்கும் தண்ணி வந்துச்சு பொட்டி எல்லாம் மருந்து வந்துச்சுன்னா சொல்லுவாங்க அப்புறம் பெரிய கதை மாதிரி பேசுவாங்க சிறு வயதுல கேட்டிருக்கோம் இப்ப அதையும் தாண்டி வந்துருச்சு அதே தெருவுல அதே தா சிந்து குந்திரம் நடத்துருங்க அது அதையும் தாண்டி வந்து தண்ணி வந்துருச்சு அப்போ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சிம்பிள் ரீசன் என்னன்னா பெரிய பெரிய கட்டுமானங்கள் அங்கே பெருகிடுச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அந்த பக்கம் இருந்த வயக்காட்டெல்லாம் அழிச்சு கம்ப்ளீட்டாகவே புது புதிய புறநகர் குடியிருப்புகள் செல்வி நகர் அது இதுன்னு வந்துருச்சு ஸோ எல்லாமே வந்து தண்ணி மயமாயிடுச்சு இது திருநெல்வேலியோட டேமேஜ் தூத்துக்குடி டேமேஜ் வந்து உப்பு தொழில் உப்பு தொழில் டேமேஜ் ஆகும்போது சுற்றுப்புற சூழல் எல்லாமே அவுட்டு அதில் வேலை பார்த்துட்டு இருந்த வாழ்வாதாரம் அவுட்டு இன்னும் சொல்லப்போனால் நிர்மலா சீதாராமன் வீட்டில் சோத்துக்கு போடுறதுக்கு உப்பு இருக்காது நாளைக்கு அந்த அளவுக்கு உப்பு தொழில் பாதிச்சிருச்சு இங்க இருந்தா போனோம் டெல்லிக்கு ஸோ விவரம் வந்து ஒரு நிதியமைச்சர் பேசும்போது அதை வந்து மற்றவர்களை ஆமோதிக்கும் போது ரொம்ப வருத்தம் தான் வருது எந்த மாநில அரசாக இருந்தாலும் இதுல இதுக்கு மேல சேர்கிறதுக்கு வழி இல்லைங்க இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போன ஒண்ணுதான் இவங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் ரைட் சார் நிர்மலா சீதாராமன் சரியான தரவுகள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசுறாங்கன்னு சொன்னீங்க நீங்க தொடக்கத்திலே ஒரு விஷயம் சொன்னீங்க உதயநிதி வந்து கொஞ்சம் நாவடக்கத்தோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவங்க தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் மரியாதை குறைவா எதுவும் பேசல ஆனாலுமே வந்து ஒரு மத்திய அமைச்சர் தான் வந்து நான் பேசுறதுக்கு தூண்டுதலாக இருந்தாரு நாங்க வந்து நிதி கேட்டதுக்கு வந்து என்ன மத்திய அரசு என்ன ஏடிஎம்மா இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற இதுல பேசுனால்தான் நான் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பேசுனேன் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாத்தீங்கன்னா மோடி அவர்களே வந்து ராகுலோட மாமா வீட்டு பணமா அப்படிங்கலாம் ஒரு விமர்சனம் பண்ணதான் இருக்காங்க அதாவது மோடி அப்படி பேசியது ராகுல் காந்தியை பப்புன்னு கேள்வி பண்ணது இது எல்லாமே இருக்குதா அப்ப தான் நான் லாவணி அரசியல்னு சொல்றேன் அவங்க ஒண்ணு செஞ்சாங்கன்னா நம்ம அதுக்கு பதிலுக்கு இதே மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை மக்களுக்கு இதுல என்ன நன்மைங்கிறதா நம்ம பார்க்கணும் சரி கலைஞர் வந்து நெஞ்சுக்கு நீதி புக்கு அதுல வந்து அவர் முதலமைச்சரான உடனே வறட்சி அறுபத்தி அப்போ மொராய் தேசாயிட்ட பணம் கேட்க போயிருக்காரு நிதியமைச்சர் மொராய் தேசாய் வறட்சி நீரமா ஏதோ சும் சும்மா ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா அவ்வளோதான் அதுக்கு மொராய் தேசாய் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி கலைஞர் நெஞ்சுக்கு நிதியில் பதிவே பண்ணியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா என்னங்க நீங்கள் வந்து பணம் கேட்குறீங்க நான் என்ன பின்னாடி பணங்காட்சி மரமாக நட்டு வச்சிருக்கேன் நீங்கள் கேட்கறப்பெல்லாம் பணம் எடுத்து கொடுக்க இது கலைஞரோட அனுபவம் எம்ஜிஆர் கலந்து அனுபவம் ஒன்று கேளுங்க கிழங்க ராஜீவ்காந்தி பிரதமர் எம்ஜிஆர் வந்து நிதி கேட்டு போகிறாரு மன்மோகன் சிங் வந்து நிதி அப்போ நிதி ஆயோக்கு இப்போ இருக்கு இல்லைங்களா அப்போ நிதி கமிஷன் நிதி கமிஷனோட டெப்டி சேர்மன் பிரைம் மினிஸ்டர் சேர்மன் ராஜீவ்காந்தி சேர்மன் அவர் மன்மோகன் சிங் வந்து அந்த கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர்ட்ட நீங்கள் என்னங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பணம் கொடு பணம் கொடுன்னு எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் எங்கே பணத்துக்கு போவோம்னு சொல்லிட்டாரு இவர் கோவம் வந்துருச்சு டக்குன்னு வந்து கூலிங் கிளாஸே எதோ கலட்டி டேபிளில் வச்சுட்டு எழுந்திருச்சு தமிழ்நாடு ஊஸ்க்கு போயிட்டார் அப்புறம் அங்கே இருக்கிற அதிகாரிகள் பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போய் அப்புறம் பிரதமர் வந்து ஒரு ஆள் அனுப்பி மீண்டும் எம்ஜிஆரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து அவங்கள சமாதானமாக பேசி ஏதோ அவர் கேட்டதோ கொடுக்காட்டாலும் ஏதோ சில கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் எண்பத்தி ஏழு நான் கவர் பண்ண எது எதுக்காக சொல்ல வரேன்னா மாநில அரசு கூடுதலாக கூட கேட்கும் ஒரு அப்போ தான் குறைச்சலாவது கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை தான் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் தேவைன்னா பத்தாயிரம் கோடி கேட்குறது தான் அப்போ தான் இவங்க மூவாயிரம் கோடியே கொடுப்பாங்கங்கிறது தான் இது வந்து இந்தியாவில் பொதுப்படையாக இருக்கிற தன்மை அதாவது எல்லாத்தையும் வந்து மத்திய அரசு கையில வச்சுட்டு நமக்கு வந்து உண்மையாவே வந்து அது பிச்சை மாதிரி தான் போடுது வரி கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துல இருக்க மக்கள் தானே அது வருமான வரியா இருந்தா என்ன ஜிஎஸ்டியா இருந்தா என்ன எல்லாமே வந்து நம்ம செலுத்துகிற வரி தான் ஆனா அது சென்ட்ரல் கஜானாவுக்கு போகுது ஏன்னா வரி விதிப்பு வந்து அங்க போயிடுச்சு இங்க வரி விதிப்புங்கிறது பெட்ரோலுக்கும் மதுபானத்துக்கு மட்டும்தான் வேற எதுக்குமே வரி விதிப்பு நம்மகிட்ட கிடையாது பழைய சேல் டேக்ஸ் சிஸ்டம் இருந்தால் கூட நம்ம இவ்வளோ கேட்க வேண்டியதில்லை ஜிஎஸ்டி சிஸ்டத்துல அதுவும் போயிருச்சு அப்போ அவங்களா பார்த்து காசு கொடுக்கறது தான் அப்போ மாநில அரசு கேட்டு தானே ஆகணும் இப்போ நிதியமைச்சர் என்ன சொல்லணும் மாநில அரசு இவ்வளோ பணம் கேட்டிருக்கு அது நம்ம வந்து குழு அனுப்பியிருக்கோம் ஆராய்ஞ்சி முடிவு வந்த பிறகு இப்படி இப்படித்தானே ஒரு பதில் எதிர்பார்க்கணும் அதை விடுத்து முதல்ல இவங்க ஏன் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க அதை அண்ணாமலை வைக்கணும் அண்ணாமலைக்கு போட்டியாக எதுக்கு இவங்க வந்து ஆயுதத்தை எடுக்கிறாங்க கிளி அடிச்சு போய் கிடைக்காரு ஐயோ நம்ம பதவிக்கு வந்து ஆபத்துன்னு அவரு தான் பயந்து போய் கிடைக்காரு இவங்களுக்கு எதுக்கு அது உடனே அவசரமா வந்து பார்வையிடுறாங்க ஏன் உடனே அவசரமா வராங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அவசரமா வராங்க ஏன் தமிழிசை வந்து அவசரமா போறாங்க அந்த ஏரியாக்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்குங்க அப்ப அவனும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் கடுப்பாயிட்டான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறோடனே கடுப்பாயிட்டா என்னங்க இந்த அம்மா இப்படி பேசுது ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி மற்றவங்கெல்லாம் வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி மேட்டுக்குடி சிந்தனை இது இந்த உயர்ஜாதி இவங்க தான் பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நமக்கெல்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே தெரியாது நம்மெல்லாம் காலம் காலங்காலமா வந்து கட்டி நின்னவங்க இவெல்லாம் என்னத்தை படிச்சு என்னத்த மேல வந்து போகிறான் இவனுக்கு என்ன தெரியும் இந்த மனப்பான்மை இனி சட்டத்தையும் படிக்கல எதையுமே படிக்கல ரெண்டாயிரத்தி நாலுல வந்து சுனாமியை வந்து ஏன் அறிவி அறிவிக்கலாம் சொல்லுங்க கோவிட எப்படி அறிவிச்சிங்க பிறகு சரி அறிவி கேட்டதா என்னங்க இது அறிவிக்கிறது முதல் முறையா இருந்துட்டு போட்டுமே இன்னும் சொல்ல போனாங்க அந்த ஆக்ட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒன்பது வருஷத்துல இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு அது போக எல்லாத்துலயுமே அந்த கவர்மெண்ட் அப்படித்தானே செஞ்சுன்னு சொன்னா அதுக்கு தானே உங்களை கொண்டு வந்திருக்கோம் அதுதாங்க நாங்க வந்து அந்த கவர்மெண்ட் விரட்டி விட்டோம் திமுக வந்த தப்பு செய்யும் அண்ணா திமுக செய்யாதானா அதுக்காக தான் நான் அவங்கள விரட்டி விட்டு உங்களை வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படி கம்பேர் பண்ணாதீங்க நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க மக்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணுவாங்க களத்துல வந்து ஏராளமான எம்பிக்கள் கனிமொழி இவங்கெல்லாம் ஒர்க் பண்றத பார்த்துட்டு இருப்பாங்களே ஜனங்க அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும்ல ரஜினிகாந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துல ரொம்ப நாள் கழிச்சு போய் ஒருத்தன்ட கேட்கிறாரு ஆறுதல் சொல்றதான்னு நினைச்சிட்டு அவன் என்ன சொன்னான் ஆமா நீங்க யாரு அவ்வளவுதான் அதோட நோஸ் கட் ஆயிடுச்சு என்ன காரணம்னா அது கோபம் அவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும் ரஜினிகாந்த் யாருன்னு எப்படி தெரியாம இருக்கும் ஒரே அடியா நெத்தி அடியா அடிச்சான் அடிச்சதுல வந்து விழுந்தவர் தான் அவரு அதுக்கு இந்த அரசியலே வேணாம்னு ஒதுக்கிட்டாரு எதுக்கு சொல்றேன்னா ஜனங்க வந்து நம்ம எல்லாரையும் விட புத்திசாலிங்க அவங்களுக்கு அன்றாடம் என்னென்ன நடக்க யார் யாரு செய்யல எவன் அவன் வேட்டையை கட்டிட்டு போஸ்ட் மட்டும் கொடுத்தான் எவன் வந்து வெறுமனே அரிசி மூடியை தூக்கி மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி போய் படுத்துக்கிட்டா இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் அடுத்த தேர்தலில் காட்டுவாங்க நீங்கள் டெல்லியில் உட்காந்துட்டு இப்படி பேசும்போது அது வந்து இன்னொரு மாநிலத்தில் ஆளுநராக இருந்துட்டு பேசும்போது உங்கள் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள எல்லாம் நீங்கள் பார்வையிட்டீங்களா தமிழிசை அதையும் கேட்க வேண்டியது இருக்கு தெலுங்கானா மாநிலத்தில் அவங்க சொல்கிறாங்க எங்கள் மாநிலத்தில் எதையுமே பார்வையிடுறதுக்கே வரதில்லைக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆளுநராக இருந்துட்டு உங்க பகுதிக்கு நீங்க தூத்துக்குடியில போன வாட்டி போட்டி போட்டீங்க ஒருவேளை இந்த வாட்டி போட்டி போடலாம்னு உங்களுக்கு என்ன இருக்கலாம் அப்ப நீங்களும் தேர்தல் நோக்கத்தோட தானே வரீங்க பேரிடரே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இன்றைக்கு தமிழிசை வருகிறார் நாளைக்கு நிர்மலா சீதாராமன் வருகிறார் அதனால தான் வந்து பார்வையிடுறாங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அதாவது மாநில அளவிலான பேரிடர் அவங்க யாருக்குமே நிர்மலா சீதாராமன் ஒத்துக்கிட்டது தான் நம்ம மாநில அளவிலான பேரிடர்னு அறிவிக்கிறதுல நமக்கு சிரமம் இல்ல ஆனா அப்படி அறிவிச்சா வந்து பண செலவு வந்து மத்திய அரசு செய்யாது நம்ம வந்து ஃபண்டிங் பத்தாது ஏன்னா நீங்கள் வந்து சுற்றுப்புற சூழலையே சீரமைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன் தா சாத்தாங்களுக்குலாம் நான் பள்ளி இது வரைக்கும் படித்தேங்க அந்த ஊரில் காடுன்னு சொல்லுவாங்க செம்மண் அதான் செம்மன்னா நீ காலை வச்சிங்கன்னா நம்மளோட தொலை அளவுக்கு உள்ள கால் புதையும் அப்படியே செம்மண் படிஞ்சு 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 பெரிய காடாக இருக்கும் பனைமரமும் கொல்லாங்குட்டைன்னு சொல்லப்படுகிற முந்திரி முந்திரி தோப்பு இதுதாங்க ஜீவாதாரம் ஆனால் அது வந்து அந்த அந்த பகுதியோட சுற்றுப்புற ஆதாரம் அறுபத்தி நாலு கோடி வெள்ளத்தில் அங்கே வந்து கடுமையான தண்ணி தண்ணி வந்து அப்போ பெரிய நாலேஜெலாம் கிடையாதுங்க பெரிய அளவுக்கு நமக்கு விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் கிடையாது கம்ப்ளீட்டாக தேரிக்காடோடய நேச்சர் மாறிடுச்சு மாறின உடனே கீழே இருக்கிற தேரிக்காட்டில் ஒரு பெரிய கனிமம் கிடைக்கிது அது என்னென்னா டைட்டானியம் டை ஆக்சைடு அதை வந்து எளிதாக பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாச்சு அதனால் உடனே டாடா கம்பெனி அங்கே வந்து ஆபீஸ் போட்டுச்சு நான் படித்த சின்ன ஊருங்க அது சாத்தாங்களாம் அந்த ஊரில் டாடா கம்பெனிக்கு ரீஜனல் ஆஃபீஸு நான் ஊருக்கு போயிருக்கும்போது சொல்கிறாங்க டாட்டா காரை வந்து எல்லா இடத்துலையும் நிலம் வாங்கிட்டு இருக்கான் அதனால் நாங்கள் விவசாயத்தையே விட்டுட்டோம் ரெண்டு வருஷமா விவசாயமே பண்ணல நம்ம நிலத்தை கூடுதல் விலை வச்சு வாங்குவோம்னு காத்துட்டு இருக்கோன்றாங்க என்னங்கன்னு கேட்டால் டைட்டானியன் டை ஆக்சைடு இருக்க போகிறோம் எனக்கு இது எடுத்தால் டோட்டலாகவே நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்களேங்கும் போது இன்னும் அது மக்கள் புரிஞ்சிக்கல ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து அப்படியே அந்த உள்ளூர் கமிட்டிகள்லாம் ஃபார்ம் ஆன பிறகு கடுமையான எதிர்ப்புங்க டாட்டாவும் வந்து ஏராளமான ரூபாயை செலவழிச்சுட்டு அங்கே இருந்து மூட்டையை கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு எதுக்கு நான் சொல்றேன்னா பெருமலை எதிர்பாராத பெருமலை பண்ணும்போது போது பெய்யும் போது இயற்கையான சில விஷயங்கள் மாறுபட்டுரும் அதாவது அங்கெல்லாம் மழையே பெய்யக்கூடாதுங்க தான் அந்த தேரிக்காடு உருவாகி இருக்கு இப்போ பாலைவனத்தில் பெருமழை பெய்தா துபாயில் வந்து சமீபத்தில் பெருமலை பெஞ்சிச்சுங்க பெருமலை பெய்யும் போது பெருமளையன்னா மேக வெடிப்பு டோட்டலாகவே வந்து அந்த பகுதியில இயல்பாக இருக்கிற சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்கப்படும் அதை சீர் செய்வதுங்கிறது ஒரு மாபெரும் டாஸ்க் பெரிய பெரிய விற்பனர்கள் அதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்போ மாநில அரசு அதோட விற்பனர்களை வச்சு அதை செய்ய முடியாதுங்க எந்த அரசா இருந்தாலும் சார் தான் மத்திய அரசு தான் செய்ய முடியும் சமயத்துக்கு மத்திய அரசுக்கும் அந்த அனுபவம் இல்லாம போயிரும் சர்வதேச விற்பனர்களை கூப்பிட வேண்டிய நிலைமையில நம்ம இருப்போம் இனி வரப்போற காலங்கள் எல்லாத்துலேயும் இது நடக்கும் அப்போ இப்ப வந்து இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நம்ம தயாரிப்பு வேலையில இறங்கணுமே தவிர இந்தியாவையே காப்பாற்ற வேண்டிய தயாரிப்பு வேலையில இறங்கணும் தென் மாவட்டங்கள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டியதற்கு ஒரு முதல் சுழியாக அமைந்திருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க ரைட் சார் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தினமலர் இது தொடர்பாக ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு இருந்தாங்க நேற்று உதயநிதி அவர்கள் நிதிக்காக நிதியமைச்சர் நிர்மலாவிடம் பிச்சை எடுக்கிற மாதிரி தொடர்ச்சியாக வந்து சமீபத்தில் கூட பார்த்தோம் பள்ளி மாணவர்களாக எப்படி ஒரு கேலி பொருளாக ஒரு இது வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் உடனடியாக மறுப்பு தெரிவிச்சாங்க இப்போ இந்த சூழலில் நேற்று இப்படி ஒரு கார்ட்டூன் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதனால் தவறான கேலி சேத்திரங்க அதாவது உதவி ஜனாதிபதியை உருவ கேலி செய்தது தவறுன்னு நம்ம சொல்ற தான் இதுவோ என்ன காரணம் அப்படின்னா நிஜமாவே மாநில அரசு தான் எடுக்குது வாஸ்தவமாவே அப்போ மத்திய அரசு வந்து கொடுக்க மறுப்பதையும் அல்லது கொடுக்க மனமில்லாமல் இருக்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய கடமை தான் ஊடகங்களுக்கு இருக்குது அதை கேலி செய்ய வேண்டியதுங்கிறது ஒரு பொறுப்பான விஷயமாக நான் கருதவில்லை காலங்காலமாக வந்து அந்த மாதிரியான கேலி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஊடகம் அல்லது குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அதை வந்து கிண்டல் கேலி செய்வது இப்படியான ஒரு மனநிலை வந்து இன்றைக்கு இருக்குது அது சரியான விஷயம் அல்ல அது பத்திரிகைகளுக்கான ஒரு ஒரு முறைமையும் இல்லை பத்திரிகைங்கிறதே என்னங்க பாரதிதாசனோட இலக்கணம் தான் காரிறோள் நகத்தில் நல்ல கதிரொலி நீதான் இந்த பாரிடை துயில் ஓர்கண்ணில் பாய்ந்துடு எழுச்சி நீதான் ஆரம்பிச்சு கடைசியில் என்ன பத்திரிகையில எப்படி முடிப்பாரு அப்படின்னா நிறைபொருள் ஆவா ஏழை நீட்டிய வெறுங்கரத்தை இதுதான் பத்திரிக்கை செய்ய வேண்டிய பணி நிறை வே ஏழை நீட்டிய கரத்துல நம்ம வந்து நிறைபொருளாக மாறணும் அரசுக்கும் மக்களுக்கு இடையில பாலமாக இருந்து அதை செய்வதிலிருந்து தவறுவதுங்கிறது பத்திரிக்கை இலக்கணம் அல்ல நிர்மலா அவருடைய பேச்சுக்கு நாளைக்கு நிர்மலா அவர்கள் தூத்துக்குடி வராங்க இல்லையா திமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நினைக்கிறீங்களா சார் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட மத்திய நிதியமைச்சர் அந்த ஒரு வெள்ளச்சேத்தை பார்வையிட வருகிற மிக பொறுப்பான ஒரு அமைச்சர் தான் அதனால அவங்களுக்கு உரிய முறையில அவங்களுக்கு அவங்களது அந்தஸ்துக்கு ஏற்றவாறான மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த இடங்களை எல்லாம் காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதில் வந்து கருப்பு கூடிய ஆர்ப்பாட்டமோ இல்லைன்னா வந்து நிர்மலாவே திரும்பி போங்கிற கண்டனமோ பண்ணால் மீண்டும் லாவணி அரசியல் வந்துடும் அப்போ திருப்பி இவங்க பேர்ல அது குற்றச்சாட்டாக மாறும் அதாவது இப்போ ஒரு மத்திய குழு ஆய்வுக்கு வருது மத்திய குழு நம்ம திரும்பி போகணும்னு சொல்ல மாட்டோம்ல அப்போ மத்திய நிதியமைச்சரே ஆய்வுக்கு வரும்போது அதுவும் பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி வேற சொல்லியிருக்காரு சொல்லிட்டு வரும்போது அவர்களுக்குரிய மரியாதையை அவர்கள் நமக்குரிய மரியாதையை தராவிட்டாலும் நம்ம அவங்களுக்குரிய மரியாதையை தர வேண்டும் என்பது தான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் சில மாதங்களுக்கு முன்னாடி பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றி வேற பொறுப்புக்கு மாற்றப்பட்டார் அது தொடர்ச்சியாக ஏன் மாற்றப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி அப்போது எழுந்தது அதற்கு பொருளாக வந்து தங்கமந்த அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றார் அவரும் சிறப்பாக தான் செயல்பட்டு வர்றார் இருந்தாலுமே இந்த சூழலில் நிர்மலா அவர்களை வந்து நிதியமைச்சராக பிடிஆர் அவர்கள் வந்து சரியாக கையாண்டு இருப்பார் இந்தளவு வந்து நிர்மலாவை பேச விட்டுருக்க மாட்டார் ஏன்னா கடந்த காலங்களில் எப்படி பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போது ஒரு விவாத பொருளாக மாறுது இல்லையா இந்த காலகட்டத்தில் பிடிஆர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் அப்படி பார்க்கலங்க என்ன காரணம்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடத்திய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸே அவங்களோட லெவலுக்கு தேவையற்றது காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேற பொறுப்பு இல்லை அவங்க வந்து நிதியமைச்சர் அகில இந்தியாவுக்கு பொதுவானவர்கள் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் கான்பரன்ஸ் நடத்தி குறிப்பாக ஒரு மாநில அரசை வந்து குற்றஞ்சாட்டுறது குறை சொல்றதுங்கிறது அழகல்ல அப்போ இதில் வந்து பிடிஆர் ரோல் ஒன்றும் கிடையாது பிடிஆர் ரோல் எதுல வரும் அப்படின்னா ஒரு நிதியமைச்சகத்தோட கூட்டம் அல்லது வந்து ஒரு ஒன்று ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் கருத்து அதில் அவருக்கு ரோல் வருங்க இதில் ரோல் கிடையாது அதுவும் குறிப்பாக அவங்க வந்து இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ தயாநிதி மாறன் ஒரு பழைய நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட் எடுத்து பிஜேபி வந்து திருப்பி ரீட்வீட் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ அதுக்கு வந்து தேஜஸ்வி ஒரு கமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது பீகார் கட்டிட தொழிலாளர்கள் வந்து அவங்க என்ன எங்கள் பீகார்லேருந்து ஒரு தொழிலாளர்கள் என்ன வேலை பார்க்குறாங்க கட்டிட வேலை பார்க்குறாங்க ட்ரைனேஜ் கிளீன் பண்றாங்கன்னு நாலு வருஷத்துக்கு முந்தைய பேசுறாரு நாலு வருஷத்துக்கு முந்தைய நான் பேசுனதுன்னு விளக்கம் கொடுத்த பிறகும் அது பீகார் அரசியலுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது அப்போ இது வந்து அரசியல் தான் அப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்போ உதயநிதி பேசுனதை எடுத்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அரசியல் தான் பண்ண முயற்சிக்கிறாங்க என்ன நோக்கம் அவங்க அவங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி ஜெயிச்சதுன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துல அஇஅதிமுக திமுக ரெண்டு கட்சியும் பலவீனப்படுத்திட்டு பிஜேபியோட ஓட்டு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஓட்டு வங்கி வாங்க போறாங்களோ தெரியல வாங்கினா அடுத்த ரெண்டு வருஷத்துல முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்து நிர்மலா சீதாராமனை கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படிதான் என்னோட நண்பர்கள் டெல்லி நண்பர்கள் சொல்றாங்க அதுக்குதான் அவங்க தயாரிப்பா உடனே இறங்குறாங்க எல்லாத்துலயுமே களத்துல இறங்குறாங்க நிஜமாவே கவலைப்பட வேண்டியது அண்ணாமலை தான் இதுல அவர் கவலைப்படுறாரு தான் நானும் நினைக்கிறேன் அவர் மோகம் ரொம்ப பேசு கிடைக்கு இருளடிச்சு போய் கிடக்கு ஆனால் நிர்மலா சீதாராமன் மாதிரியானவர்களை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாரு ஓகே சார் அதுதான் இப்போ நீங்க சொன்னது மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து அவரே அவர் முன்னிலைப்படுத்தினாலும் தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பேக் ஃபயர் ஆகுது நீங்க சொன்னீங்க இல்லையா இது வந்து அவங்களுக்கு தெரியாதா பிஜேபிக்கும் நிர்மலா அவர்களுக்கும் தொடர்ச்சி அப்படி பேசுறது ராஜஸ்தான் இங்க எல்லாம் பாருங்களேன் திடீர் திடீர்னு சென்ட்ரல்ல இருக்கிறவங்களை கொண்டு போய் தானே அங்கே திணிக்கிறாங்க மாநில கட்சிகளும் மாநில கட்சிகளுக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடையாது இல்லையா தான் எல்லா தலைவர்களும் இருப்பாங்க தேசிய கட்சி வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போனவங்கள கொண்டு வந்து மாநில அரசுக்குள்ள திருப்பி கொண்டு வராங்கல்ல நம்ம தொடர்ந்து பாக்குறது தானே அதனால் நிர்மலா சீதாராமனை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்பட இருக்குல்ல வெற்றியை தருமா தோல்வியை தருமானா என்ன கேட்டாலும் அது வச்சு பெறவே பெறாது அதில் எனக்கு கருத்தே கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிற அரசியலே வேறு அங்கே இருக்கிற அரசியல் வேறு அங்கே வந்து இந்த மேட்டுக்குடி சிந்தனை அதெல்லாம் கிடையாது குறிப்பாக பிராமண ஓட்டு வங்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மாநிலங்களில் இருபது சதவீதம் கூட இருக்குது முற்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டு எல்லாம் பதினஞ்சு இருபது சதவீதம்லாம் இருக்குது இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து முற்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டு வங்கிங்கிறது ஹார்ட்லி ஃபோர் பர்சன்ட் இருக்கலாம் மொத்தமே ஜாதி தான் அதற்கேசிட்டு பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது அது போக இங்க வந்து காலங்காலமாக இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட ஒரு கனது அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு நம்ம மட்டும் தானே வச்சிருக்கோம் இப்படியான ஒரு அரசியல் சூழலில் வளர்ந்த ஒரு பகுதி வந்து தமிழ்நாடு அப்படியான தமிழ்நாடு வந்து நிர்மலா சீதாராமன் மாதிரியானவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க நன்றி